ஆரம்பிக்கலாங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் H2O ஹேண்ட்ஸ் டூ அதர்ஸ். நம்ம யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஜாப் போஸ்டிங்ஸ், வாக்கின் இன்டர்வியூஸ்னு தொடர்ந்து ஜாப் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்குமே வந்து ஒரு வாக்கின் இன்டர்வியூ பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற கண்டென்ட் வந்து உங்களுக்கு புரியும், எப்படி அப்ளை பண்ணணும், என்ன மாதிரியான மெத்தட் அப்படின்றதெல்லாம் சொல்லும். இது வந்து ஒரு வாக்கின் இன்டர்வியூ. நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்த மாதிரியே இது ஒரு சூப்பரான கம்பெனியில் இருந்தால் பார்க்க போகிறோம். டிசிஎஸ்னால் டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ், டிசிஎஸ்லேருந்து அந்த ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா டிசிஎஸ் வந்து வாக்கின் இன்டர்வியூ ரொம்ப ரேராக தான் வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. இந்த தடவை அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. வர 1ஆம் தேதி, அதாவது அக்டோபர் 1, இன்றைக்கி 27 தான் ஆகுது, இன்றைக்கே நம்ம இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறோம். அக்டோபர் 1ஆம் தேதி இந்த இன்டர்வியூ நடக்கப்போகுது. மேக்ஸிமம் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனி டிகிரி கேண்டிடேட்ஸ் தான், ஒரு மேக்ஸிமம் ஒரு மினிமம் டிகிரி மட்டும் உங்களுக்கு இருந்தாலே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கலாம். எனி டிகிரி, எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் சொல்கிறேன், ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் அப்போ தான் சொல்கிறது நான் என்ன மாதிரியான வீடியோஸ் நான் எப்படி அப்ளை பண்ணணும், இதில் சம் ப்ராசஸ் இருக்குது, அதனால தான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வீடியோ கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், அந்த லிங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே நான் கொடுத்துட்றேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் வீடியோ இந்த வாக்கின் இன்டர்வியூ பற்றி நான் ஃபுல்லாக சொல்லிடுறேன். இந்த வாக்கின் இன்டர்வியூவில் என்னென்ன ரோல்ஸ்லாம் எடுக்க போகிறாங்கன்னு பார்த்திங்கன்னா, ப்ரொடக்ஷன், அப்ளிகேஷன் ரோல்ஸ், ஆங்குலர் JS, ஜாவா, .NET, ஆட்டோமேஷன் டெஸ்டிங் அண்ட் PL SQL. ஸோ எஸ் போத் சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் ரிலேட்டடான எல்லா ஓப்பனிங்ஸுமே எடுக்க போகிறாங்க. ஸோ BPO, கிரேட் ரோல்ஸ் எல்லாருமே எடுக்க போகிறாங்க. ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய வேலை என்னென்னா நீங்கள் டேரெக்டாக போய் அட்டன் பண்ணுங்கள், உங்களுடைய நாலேஜுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஜாப் வந்து ஸ்பிளிட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ வாக்கின் இன்டர்வியூ என்றைக்கு நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி, 1st October 2022 நடக்க போது. டைமிங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் 10 AM ஆஃப்டர்நூன் வந்து 1 மணிக்கு 1 PM வரைக்கும் நடக்க போது. இப்போ 10 மணிலேருந்து 1 மணிக்குள்ளே இந்த இன்டர்வியூ நடக்க போது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ இந்த வாக்கின் இன்டர்வியூ எந்த அட்ரஸில் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை அட்ரஸ் தான், சென்னை டிசிஎஸில் தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க, வேளச்சேரி பிரான்ச். ஸோ அதை பற்றின ஃபுல் அட்ரஸ் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேளச்சேரி மெயின் ரோட்டில் இருக்குது. ஸோ மெயின்லேயே இருக்கும், வேளச்சேரி பிரிட்ஜ் இருக்குல்ல, பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே இருக்கும். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி தான். எலிஜிபிலிட்டி, யார் யார் எலிஜிபிலிட்டினா நான் சொன்ன மாதிரி தான், எனி டிகிரி படிச்சிருக்கணும், பட் நீங்கள் 10th, 12th+ டிகிரி படித்தவராக இருக்கணும். 10th முடிச்சுட்டுலாம் டிகிரி, டிப்ளமோ முடிச்சுட்டு டிகிரி படித்தவங்க இருப்பாங்க, அவங்களாம் இதில் எலிஜிபிள் கிடையாது. கம்பல்சரி நீங்கள் வந்து 15 இயர்ஸ் எஜுகேஷன்ஸ் இருக்கணும், அதாவது 10th படிச்சிருக்கணும், 12th படிச்சிருக்கணும், அதுக்கு முடிச்சுட்டு டிகிரி படித்தவங்க மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிள். அண்டு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷனல் கேப் வந்து 2 இயர்ஸ் வரைக்கும் இருக்கலாம், அதுக்கு மேலே எதுவுமே எஜுகேஷனல் கேப் இருக்கக்கூடாது. கம்ஃபர்டபுள், உங்களுக்கு வந்து 24 மணி நேரம் 24/7 ஷிஃப்ட் உங்களுக்கு ஓகேவா, அப்படி இருக்கணுமா அப்படின்றது மட்டும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 24/7 ஷிஃப்ட் ஓகேனா மட்டும் இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். கம்பல்சரி 24/7 ஷிஃப்ட் இருக்கும். 24/7 ஷிஃப்ட்டாக ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டாக இருக்கும், மார்னிங் ஷிஃப்ட், ஈவினிங் ஷிஃப்ட், நைட் ஷிஃப்ட். நைட் ஷிஃப்ட் கம்பல்சரி இருக்கும், நைட் ஷிஃப்ட் ஓகேனா மட்டும் இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். அதான் நான் கேட்டுக்கிறேன். அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொடக்ஷன், அப்ளிகேஷன் ப்ராசஸ், பிபிஓ, வில்லிங்னஸ் எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு வில்லிங்னஸ் இருக்கணும். ஸோ உங்களுடைய அதாவது எப்படி சொல்கிறதுனா, இப்போ உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்து ஒரு ரோல் மாறுவாங்க. இப்போ பிபிஓ ரோல் சில பேர் கிடைக்கலாம், பிபிஓ கிரேட் சில பேர் கிடைக்கலாம், அப்ளிகேஷன் ரோல் கிடைக்கலாம், சில பேருக்கு வந்து ஆங்குலர் JS, உங்களுக்கு ஜாவா ரிலேட்டடான ஏதாச்சும் தெரிஞ்சதுனா அது அவங்க அட்டன் பண்ணலாம். ஸோ பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, ப்ரோக்ராமிங் ரிலேட்டடாக நாலேஜ் இருந்தால் கண்டிப்பாக அட்டன் பண்ணலாம். ஸோ எல்லாருக்குமே ஓப்பனிங் இருக்குது, எல்லாருக்குமே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, நான் லிங்க்கை எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்கிறேன், அந்த லிங்க்கை போய்ட்டு அப்ளை மட்டும் பண்ணி ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி எடுத்துக்கோங்க. அண்ட் டாக்குமெண்ட்ஸ் நான் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் சொல்லணும் எடுத்துக்கோங்க. டேரெக்டாக இந்த வெனியூ அட்ரஸ்க்கு போயிருங்க, வேளச்சேரியில் இருக்க டிசிஎஸில் தான் இந்த ஓப்பனிங் நடக்க போகுது. ஸோ வேளச்சேரி லொக்கேஷனுக்கு நீங்கள் டேரெக்டாக நீங்கள் போய்க்கலாம். அங்கே டிசிஎஸ்னு கேட்டாலே டிசிஎஸ்க்கு ஸ்டாப்பே இருக்குது, பட் இருந்தாலும் உங்களுக்கு அங்கே தெரியும்னா நான் எக்ஸாக்டாக கூகுள் மேப் லிங்க் வந்து நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துன்னு போனால், உங்களோட அப்டேட்டட் ரெசியூம், கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் கம்பல்சரி, அண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் கம்பல்சரி, வேக்சினேஷன் 2 டைம் டபுள் வேக்சினேஷன் நீங்கள் பண்ண சர்டிஃபிகேட் கண்டிப்பாக ஹார்ட் காப்பியோ இல்லை சாஃப்ட் காப்பியோ எடுத்துகிட்டு போனால் தான் உங்களை உள்ளே விடுவாங்க. கம்பல்சரி மாஸ்க் எடுத்துகிட்டு போயிருங்க. இது எல்லாமே ரொம்ப மேண்டேட்டரியான திங்ஸ், இது இல்லாமல் யாராச்சும் ஒன்று எது இல்லாமல் போனீங்கனாலுமே கண்டிப்பாக உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க, அதுக்காக தான் சொல்கிறேன். கம்பல்சரி அப்டேட்டட் ரெசியூம் அண்ட் கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அண்ட் டபுள் வேக்சினேஷன் சர்டிஃபிகேட் கம்பல்சரி எடுத்துகிட்டு போயிருங்க. அண்ட் மாஸ்க்கு மறக்காமல் எடுத்துகிட்டு போயிருங்க. ஃபுல் ஃபார்மலில் போயிடணும். ஸோ செமி ஃபார்மல், இன்ஃபார்மல்லாம் போனீங்கன்னா கண்டிப்பாக உள்ள அளவே பண்ண மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஸோ 1ஆம் தேதி தான் நடக்குது. வெளி மாவட்டத்தில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யாராச்சும் அட்டன் பண்ணணும் விருப்பப்பட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி டிரான்ஸ்போர்ட்லாம் நீங்களே அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. வேளச்சேரியில் 1ஆம் தேதி வேளச்சேரி டிசிஎஸ் கேம்பஸில் நடக்க போது 1ஆம் தேதி நடக்குது. மார்னிங் 10 o'clockனால் நீங்கள் பிஃபோர் 10 o'clockே நீங்கள் கம்பெனி போயிடுங்க, அதுக்கேற்ற மாதிரி எக்ஸாக்டான டைமுக்கு போகாதீங்க. இப்போ எப்படி அப்ளை பண்ணணும், இந்த வாக்கின் இன்டர்வியூ இன்றைக்கி நடக்குது, எப்படி அப்ளை பண்ணணும்னா, ஸோ நான் லிங்க் கொடுத்தேன் இல்லையா, அந்த லிங்க்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ஓகே,
அந்த லிங்க் ஆக்சுவலாக இப்படி தான் இருக்கும். அந்த லிங்க் உள்ள போனீங்கன்னா அப்ளை ஆன் கம்ப்யூட் கம்பெனி வெப்சைட்னு இருக்கும். ஸோ அந்த கம்பெனி வெப்சைட்டை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து எதுக்குன்னா ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி கேட்பாங்க, அது எம்ப்ளாயி ஐடி மாதிரினு வச்சுக்கோங்களா, அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடினு வச்சுக்கோங்களா, அந்த ஐடி இருந்தால் தான் அவங்க வந்து உள்ள அலோவே பண்ணுவாங்க, இதில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அதனால தான் சொல்கிறேன். யா இங்கே பாருங்கள், அதுக்குள்ளே போனோன்னே இப்போ அந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்குள்ளே போனோன்னே ஐ பிகின் அப்படின்னு இருக்கும், அதில் போய் அப்ளை கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா யூஆர் ரெஜிஸ்டர் வித் அஸ் அப்படின்னு இருக்கும், இந்த ரெஜிஸ்டர் வித் அஸ்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். ரெஜிஸ்டர் வித் அஸ் கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு என்னென்ன கேட்கணும்னா, உங்களோட இமெயில் அட்ரஸ், பாஸ்வேர்ட் கொடுத்துருங்க, டைட்டில், உங்கள் நேமு, அப்புறம் வந்து உங்களுக்கு என்ன ஸ்கில்ஸ் இருக்குது, உங்களோட காண்டாக்ட் நம்பர், டேட் ஆஃப் பர்த், பான் கார்டு நம்பர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த லொக்கேஷன்லேருந்து அட்டன் பண்ண போகிறீங்க, உங்கள் ரெசியூம், இது எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது, இது எல்லாமே கொடுத்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி ஓப்பன் ஆகும், அதை நீங்கள் மறக்காமல் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு அந்த ஐடி இருந்தால் மட்டும்தான் உள்ளே விடுவாங்க. இதுக்காக தான் நான் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்க சொன்னேன். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பர்டிகுலர் வாக்கின் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு. ஸோ டிசிஎஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க, சேலரி பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, ரொம்ப ஓப்பன் ஸ்டாண்டர்ட் சேலரி தான் இருக்கும், கம்பெனி ஸ்டாண்டர்ட் தான், எதுவுமே நீங்கள் சேலரி பற்றி இப்போ ஒரி பண்ண தேவையில்ல. உங்களுடைய வேலை என்னென்னா மறக்காமல் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடியை எடுத்துக்கணும், அண்ட் கம்பெனி கரெக்டாக அன்றைக்கி இன்டர்வியூ அட்டன் பண்ணணும், டாக்குமெண்ட்ஸ் மறக்காமல் எடுத்துகிட்டு போயிருங்க, எனி டிகிரி உங்களோட எஜுகேஷனல் என்ன குவாலிஃபிகேஷனோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மறக்காமல் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க, மேக்ஸிமம் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். யாராச்சும் உங்களுக்கு மறுபடியும் ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் என் கமெண்ட் செக்ஷனில் பிங் பண்ணுங்கள், கண்டிப்பாக எல்லாருக்குமே நான் ரிப்ளை பண்ணுறேன். இப்போ மேக்ஸிமம் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு வந்து எந்த டிகிரி எலிஜிபிலிட்டினா வெறும் பேசிக் தான், முன்னாடிலாம் வந்து பிடெக் கேட்பாங்க, இப்போ எனி டிகிரியுமே கேட்குறாங்க. ஒன்றாந்தேதி இன்டர்வியூ நடக்க போகுதுன்றதுனால 4 நாள் உங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. யாராச்சும் அவங்க ஜூனியர்ஸ் யாராச்சும் ஜாப் சேர்ச் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா மறக்காமல் இந்த இன்டர்வியூ அவங்களுக்கு கொடுங்க. கண்டிப்பாக ஒரு ஒன்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரியான கொஷின்ஸ்லாம் கேட்குறாங்க, எப்படி இன்டர்வியூ இருக்குது அப்படின்ற ஒரு இன்டர்வியூ ஒரு நாலேஜுமே உங்களுக்கு கெயின் ஆகும் கண்டிப்பாக. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.